எனது பேர் அறப்பர் அற்புதம் இப்போ பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பிறந்துருச்சு புத்தாண்டு பிறந்த உடனே உலகத்துல என்னென்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்றதுக்காக தீர்க்கதரிசிகள் பல பேர் எழுந்துட்டு இருப்பாங்க இப்போ ஆனா எல்லா தீர்க்கதரிசியும் வித்தியாச வித்தியாசமா சொல்லுவாங்க ஆனா நடக்க போற விஷயங்கள் ஒரே விஷயங்கள தான் சொல்லுவாங்க இப்போ இந்த வீடியோல நான் தான் தீர்க்கதரிசி சரிங்களா இப்போ புத்தாண்டுக்கான தீர்க்க தரிசனத்தை நான் சொல்ல போறேன் கொஞ்சம் கேளுங்களேன் அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க கண்ணை எப்படி வச்சுக்கணும் சரிங்களா பரிசு தாவியின் மேலே வந்ததுன்னு அர்த்தம் உலகத்திற்கான உலகத்திற்கான தீர்க்க தரிசனம் அமெரிக்கா புயலால் பாதிக்கப்படும் சூழாவடி புயலால் பாதிக்கப்படும் அதே போல இந்தோனேஷியா பூகம்பம் தால் மிகவும் பாதிக்கப்படும் அதேபோல் ஜப்பான் மீண்டும் ஒரு பேரழிவை சந்திக்கும் நான் சொன்னிருக்கும் நேரத்தில் இந்நேரம் ஒரு பெரிய அழிவை ஜப்பான் சந்தித்து கொண்டிருக்கிறது புதியதொரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பார்கள் கிறிஸ்தவர்கள் அதை பயன்பட்டு மகிழ்வார்கள் எதிரிகளான ரெண்டு வல்லரசு நாடு போர் 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 என்று சொல்லி கொண்டிருக்கும் இரண்டு வல்லரசு நாடு இன்று தேவனுடைய சமாதானம் இந்த வருடத்தில் இறங்க போகிறது அல்லையா ரெண்டு இரண்டு ரெண்டு எதிரியான நாடுகள் வல்லரசு நாடுகள் ஒன்றாய் கைகோர்க்கும் உலகத்தில் தீவிரவாதமும் கொலைகளும் போர்களும் வந்திருந்த நாட்களில் இந்த வருடம் சமாதானத்தின் ஆண்டு இந்த வருடம் முழுவதும் தேவன் தன் கரத்தினால் மக்களை காப்பாற்றப் போகிறார் இரண்டு நாடுகளும் ஒப்பந்தம் செய்யும் சமாதானமாக இருக்கும் இந்த வருடம் அலிலியா இரண்டு நாடு போர் நின்று போகும் அலிலியா இப்போ பாருங்கள் இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் எப்பவுமே வரும் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா அழிவு ஏற்பட்டுன்னு இருக்கும் இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் தீர்க்க தரிசியல் எப்படி சொல்கிறாங்கன்ட்டு ஜப்பானில் எப்பவுமே இப்போ பார்த்தீங்கன்னா மிக கொடுமையான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துருக்குது ஜப்பானில் நூற்றி பதினஞ்சு தடவை பூகம் நிலநடுக்க வந்துருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவங்க சொல்கிறது எல்லாமே ஆ சொல்ல மறந்துவிட்டேன் இந்த தீர்க்க தரிசனத்தை உலகத்தின் பெரிய அரசியல் தலைவர் ஒரு மறிப்பார் இதை பார்த்திங்களா இதையும் சொல்லிட்டேன் இப்போது இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா அவங்க புதுசாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க மக்களே இதைத்தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கான தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியாவின் பொருளாதாரம் மிகவும் வீழ்ச்சியடையும் என்றைக்குமே இல்லாத பொருளாதாரம் பயங்கரமாக வீழ்ச்சியடையும் ஆனாலும் தேவன் அந்த பொருளாதாரத்திலிருந்து நம்மளை காப்பார் அலியா மக்கள் நோயினால் இறந்துக்கிட்டே இருப்பாங்க புது புது விதமான நோய்கள் இந்தியாவுக்குள் வந்து கொண்டே இருக்கும் அதே போல சாதி மத கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் மாநிலத்துக்கு மாநிலங்கள் வேறுபட்டு சாதி கொலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் ரத்த சாட்சியாக மறிப்பார்கள் ஒவ்வொருத்தரும் அழிலியா அழிலியா ஆனாலும் சபை பெருகும் அழிலியா சபை பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா தேசங்களுக்குள் குழப்பம் நீடிக்கும் குழப்பம் குழப்பம் மாநிலங்களுக்குள்ள குழப்பம் இந்த குழப்பம் எப்பவுமே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அதே போல் சொல்ல மறந்துட்டேன் ஒரு முக்கியமான இந்தியாவில் ஒரு அரசியல் தலைவர் மறிப்பார் முக்கியமான நடிகர் ஒருவர் மறிப்பார் அதே போல் இந்தியாவில் இந்த வருஷம் ஆட்சி மாற்றம் நடக்கப்போதில்லை அதையும் குறித்து தேர்க்க தரிசனம் சொல்லுவாங்க ஆனால் எந்த ஒரு எந்த ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க யார் மோடியா இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களான்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க ஆனால் அது பதில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வருடம் கர்த்தர் தமது ஆளுகையின் கீழ் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரே ஆட்சி ஆளுவார் அழுவியா அது கண்டிப்பாக இந்த வருடம் நமக்கு ஒரு நல்ல பிரதமரை தெய்வம் தேர்ந்தெடுத்து கொடுக்க போகிறார் இதுதான் என்னுடைய தீர்க்க தரிசனம் இந்த வருடம் ஆண்டவர் சொல்கிறது என்ன என்றால் நல்ல ஒரு பிரதமரை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றது தான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த பிரதமர் பிரதமர்லாம் போட்டியிடுறாங்க யார் போட்டியிடுறது ரெண்டு வேட்பாளர் போட்டிடுறாங்க இதில் ஒருத்தர் சொல்கிறதில் என்ன இருக்குது சொல்ல மாட்டாங்க ஏன்னா தீர்க்க தரிசனம் கிடையாது அவங்களுக்கு சொல்ல தெரியாது பொருளாதாரம் வீழ்ச்சடையும் இதையே தான் எப்போவுமே இந்தியா குடிச்சி பேசினாலுமே புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பாங்க பொருளாதாரத்தில் அடையும் ஆனால் இருந்தாலும் உயர்த்தணும் எப்போவுமே அதை பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்குள்ள குழப்பங்கள் எப்போவுமே நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அதையும் ஒரு தீர்க்க தரிசனம்னு சொல்லி சொல்லுவாங்க தெல்ல தெளிவாக இதுதாங்க தீர்க்க தரிசனம் இந்த நேரத்தில் இந்த பிரதமர் வருவாருங்க இந்த நேரத்தில் இவர் இவர் இறப்பாருங்க இந்த நேரத்தில் இது நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசி கூட சொல்லுவாங்க அடுத்து சொல்ல மாதிரி இதுக்கு நல்லா கேட்டுங்க தமிழ்நாட்டுக்கான தீர்க்க தரிசனம் அலில்வியா ஊழியம் பெருகம் இந்த தமிழ்நாட்டில் இருந்து தான் தேசம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சுவிசேஷம் பரவ போகிறது அலில்லியா இரண்டு ரெண்டு சாதிக்குள்ளே ரெண்டு சாதியினருக்குள்ள பெரிய பிரச்சனை நடக்கப் போகிறது வெட்டு குத்து கொலை நடக்கப் போகிறது அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் விபத்தினால் மறிக்கிறாங்க ஒரு ஸ்டேட்டஸ் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு இப்போ எட்டு லட்சம் பேர் விபத்தினால் இறக்குறாங்கன்ட்டு அவங்க ஸ்டேட்டஸை தான் பார்த்து சொல்லுவாங்க எட்டு லட்சம் பேர் இறக்குறாங்க ஆனால் இந்த வருடம் மிகவும் அதிகரிக்கும் மக்கள் ஜாகிரதையாக இருங்க அடிக்கடி மக்கள் போராடுவார்கள் அடிக்கடி மக்கள்கள் அங்கும் இங்கும் இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பார்கள் போராட்டத்துக்கு ஓய்வே இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டெர்லைட் போராட்டம் நடக்குது அப்புறம் வந்து நீட்டு போராட்டம் நடந்து கே மீத்தின் கேஸு போராட்டம் நடக்குது இப்போ அதானி ஃப்ளைட்டு இது பண்ணுறது நடக்குது எண்ணூரில் இது கொட்டியிருக்காங்க நடக்குது எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது எதுவுமே போராட்டங்கள் நடக்காமல் இல்லை ஆனால் இதுவும் ஒருத்தர் தரிசனம் ஏன்னா நடங்கன்னு காரியத்தை தானே அவங்க சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அதே போல் அங்கங்கே குழப்பங்கள் நீடிக்கும் ஆனால் இந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது தேவனால் தேர்ந்தெடுத்தவரே மக்களை ஆழ்வார் அல்ல ஓட்டு மிஷின் வேலை காட்டுதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் இவங்க சொல்கிறது என்னென்னா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரே ஆழ்வார் சாத்தானாக இருந்தாலும் சரி தேவன்தான் தேர்ந்தெடுப்பார் எங்க அழகாக இந்த தடவை எப்படி எப்படிலாம் எப்படி எப்படிலாம் போட்டி மாற்றுறாங்க எப்படி எப்படிலாம் ஜெயிக்க வைக்கிறாங்க எலெக்ஷன் நடக்கும் பொழுது மொத்தம் வந்து ஒரு லட்சம் பேர் தான் வாக்கு செலுத்துகிறாங்கன்னா தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு தேர்தலில் இதில் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் வந்து வாக்காளர் செலுத்தி செ செலுத்தியிருக்காங்க ஆனால் அதில் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான கட்சி இவர் ஜெயிச்சிருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து பொய்யான வந்து ஒரு எலெக்ஷன் நடத்தி இது ஆண்டவர் தான் நடத்துகிறாரு இது ஆண்டவராள் மூலிமா தான் நடத்தப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரம் வேறு பண்ணுறாங்க ஜெயிக்கிறதுக்காக எது வேணாலும் விட்டு அடித்து கூட பாஸ் பண்ணுறாங்க இது ஆண்டவரால் நடத்தப்படுறது தேவனால் தேர்ந்தெடுக்க ஒரு கெட்டமை கெட்டவன் கெட்ட ராஜாவாக இருந்தாலும் தேவ பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அவன் தேவ பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணுவான் எப்பவுமே தேர்ந்தெடுக்கிறது கெட்டவனாக இருந்தாலும் ஆண்டவரோட சித்தம் செஞ்ச செய்யாமல் இருக்க மாட்டான் கண்டிப்பாக அவரோட திட்டமும் அவருடைய எல்லாமே நடக்கும் இது இது போல் தாங்க கொஞ்சம் கூட ஒரு கூச்சம் ஆச்சம் இல்லாமல் எத்தனையோ முறை நம்ம சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் அவனுக்கு அவங்களுக்கு ஊழியம் சொல்லிக்கொடுவோம் இப்போ பாருங்கள் நான்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் தினகரனோட ஊழியத்துக்கு நியூ இயர் மீட்டிக்கு ஏழு வருடம் மேலேயே நான் கண்டினியூவாக போயிருப்பேன் அதேமாதிரி ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நடக்கும் பொழுதும் ஒன்றுலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நன்மை கிடச்சிடாதா ஏதாச்சும் ஒருத்தரோட வல்லமை நமக்குள்ளே வந்துடாதா தேசங்கள் மாறாதான்னு சொல்லிட்டு எல்லா மீட்டிங்க்கும் நான் போவேன் ஆனால் நடக்கிறது ஃபுல்லாக இதே பிரசங்கம் இதே இதுதான் ஒருத்தர்லாம் சொன்னார் நியூ இயர் பிரசங்கம் தான் தாவிதை போய் மேலே மேலே பார்த்தேன் பிதாவானவர் ஆனால் அவர் பக்கத்தில் தாவீது இருந்தார் அவர் இடத்துல கேட்கும்பொழுது அவர் என்னென்ன நடக்குதுலாம் சொன்னார்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேறு சொன்னாங்க எனக்கு நான் போன மீட்டிங்கில் சொன்னாங்க ஒரு மூ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இப்படி ஒரு அவங்களால வளர்க்கப்பட்ட பிள்ளைங்களே இப்போ அவங்கள எழுப்பி கேள்வி கேட்குறாங்க நீங்கள் பண்ணுறது தப்பு இந்த மாதிரி புத்தாண்டு தீர்க்க தரிசனம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு காரியத்தை பண்ணாதீங்க அப்படின்ட்டு யூடியூப்லையும் மற்ற மற்ற சமூக ஊடகங்கள்லேயும் அவங்கள குறித்து கேவலமாக அவமானமாக பேசுகிறாங்க கிறிஸ்துவத்தையும் அவமானமாக நம்ம பிள்ளைங்க வந்து நீ நிப்பாட்டு நீ நிப்பாட்டுற வரைக்கும் நான் அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பேன் அது வேற்றுமதத்தர் பார்த்தாலும் சரி யார் பார்த்தாலும் சரி நீங்கள் நிப்பாற்ற வரைக்கும் நான் உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள் பேசுகிறாங்க பேச வராங்க இதை தடுக்கவே முடியாது யாராலையும் தடுக்க முடியாது நீங்கள் தீர்க்க தரிசனம் கள்ள தீர்க்க தரிசனம் ஜனவரி மாதம் சொல்கிறத நீங்கள் நிப்பாற்ற வரை நிப்பாற்ற வரைக்கும் பிள்ளைகள் எழுந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீ பண்ணுறது தப்பு போன வருடம் நீ இப்படி சொன்ன இந்த வருடம் இது நடக்கலை நீ சொல்கிறது பொய் பொய் தான் நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க கேட்காம உடவே மாட்டாங்க என்றைக்கு நீங்கள் நிப்பாட்டுறீங்களோ ஜெய்ஜிஎஸ் தினகரன் இப்போ சாரி பால் தினகரன் சாது வில்சன் செல்வராஜு அப்புறம் எஸ்கெல் ஃப்ரான்சிஸ்ஸு இன்னும் தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாமே அசிங்கமாக இருக்குதுங்க அவமானமா இருக்குதுங்க இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றது ஒரு தடவை நிப்பாட்டை வச்சு டே யாராச்சும் நல்ல ஒரு கிறிஸ்தவங்களா இருந்தா போன வருஷம் இவங்க சொல்லி என்னை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல எடுத்து போயிட்டு கேஸ் கொடுங்க நீங்கள் பொய் சொல்லி இவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போடுங்க அவங்க மேலே இதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுங்க இது ஒரு தவறான ஒரு உபதேசம் தவறான உபதேசம் இல்லை இன்னைக்கு முதல் முறையாக பால் தினகரன் வந்து பண்ண ஆரம்பிச்சது அப்படியே பார்த்து மோகன் சிலாரன்ஸ் கற்றுக்கினார் அப்படியே பார்த்து வில்சன் சொல்கிறார் சாது இப்படி ஒவ்வொருத்தராக கற்றுக்கிட்டு 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 இப்போ குட்டி குட்டி பாஸ்டர் கூட ரோமன் கத்தலிக்கில் கூட இந்த வருடம் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க கூட சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு காரியத்துக்குள்ளே இவங்க நம்மளை எடுத்துகிட்டு போய் தள்ளுறாங்க அதேமாதிரி யூடியூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இது கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்காமல் இருக்க மாட்டாங்க தயவுசெய்து பெரிய பெரிய ஊழியர்காரங்க நிப்பாட்டுங்க போதும் இது வந்து ஒரு தவறான உபதேசம் நீங்கள் வந்து பிரசங்கம் வைங்க இந்த நாளில் இது இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிற பொய்யான திருக்கு தரிசனம் சொல்லாதீங்க நீங்கள் மாநாடு வைங்க இயேசு பற்றி பிரசங்கிங்க இந்த வருடத்தில் போன வருடத்தில் தேவன் நம்மளை காப்பாத்தினார் இந்த வருடம் நம்மளை காப்பாற்றுவார் கண்டிப்பாக காப்பாற்றுவார் அவரோட கிருபை என்றும் மாறாதது அழியாது அவர் தொங்கின சிலுவை நம்ம என்னிமையே காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க பிரசங்கம் வைங்க கண்டிப்பாக நாங்கள் கூட வரோம் நாங்கள் கூட உங்களோட ஆசிர்வா உங்கள் மூலியமாக எங்களுக்கு கிடைக்கிற ஆசிர்வாதத்தை நாங்கள் வந்து பங்கேற்றோம் தயவு செய்து பொய்யான திருக்கு தரிசனம் போலியான திருக்கு தரிசனம் சொல்லி மக்களை ஏமாற்றாது இது எதுக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோன்னா உங்களை பார்த்து தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம் பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பார்த்து தான் நாங்களாம் தினம் தினம் அவங்க சொல்கிற வேத பத்திரங்களை பார்த்து பார்த்து தான் நாங்கள் பைபிள் படிக்க ஆரம்பித்தோம் எல்லாமே படித்தோம் தயவுசெய்து சொல்கிறோம் இதோடு நீங்கள் நிப்பாட்டுங்க இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பண்ணுறதுனால தவறான ஒரு பிள்ளைகள் எழும்புறாங்க எழும்பி இதுதான் கரெக்டு நானும் சொல்கிறேன் பாரு தீர்க்க தரிசனம் இந்தியாவில் அது நடக்கும் ஜப்பானில் இது நடக்கும் சைனாவில் இது நடக்கும் இன்றைக்கி ஒரு பிரதமர் சாவார் ஒரு முக்கியமான தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு தவறான ஒரு தீர்க்க தரிசனம் தங்களை தங்களே தீர்க்க தரிசின்ட்டு நினச்சிக்கிறாங்க அது ஒரு தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போவோம் இதோடு நீ பாட்டுங்க இந்த வீடியோ வாயிலாக நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் தயவுசெய்து இதோடு நீ பாட்டுங்க இல்லைன்னா யூடியூப் மூலியமாகவும் பிள்ளைகள் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க கேட்காம இருக்க மாட்டாங்க கேட்பாங்க உங்களை அவமானப்படுத்துவாங்க நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் எடுத்து வச்சிருந்து அந்த வருஷத்தோட எண்டில் அவங்க காட்டுவாங்க உங்களுக்கு அதை நீங்கள் பார்க்க தான் போவீங்க தவறான உபதேசம் மோகன் சிலாரன்ஸ் வந்து அமெரிக்காவில் வெள்ளம் வரும்னு சொல்லிட்டு போன வருஷம் சொன்னார் ஆனால் அவங்க தூத்துக்குடியில் ஃபுல்லாக பயங்கரமான வெள்ளம் அதை தேவன் வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தலை அப்போ பொய்யான ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்காதீங்க நான் பார்த்த மனிதனிலேயே நல்ல ஒரு மனிதன் சாம் சுந்தரையய்யா பொருஷாக்கத்தில் ஏஜி சபை வச்சுக்கார் பாருங்க இந்த மாதிரி ஒரு பொய்யான தரிசனம் சொல்லவே மாட்டார் தேவன் உங்களை வழி நடத்துவாருங்க அன்போடு வழி நடத்துவார் அங்கங்கே கூட்டம் போட்டு சொன்னிருந்தால் கூட தேவன் ஆவியானோர் உங்களிடத்துல பேசுவார் அவர் உங்கள் மனசுக்குள்ளே நின்று இந்த தைரியமாக பிரச்சனை உங்களை வாழ வைப்பாருங்க உங்களை உயர்த்துவாருங்க அப்படி தான் இந்த வருடம் முழுவதும் காத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி தான் பிரச்சனை பார் இது வரைக்கும் நான் பார்த்த ஒரு மனிதனில் உத்தமான மனிதன் மனிதன் மட்டும்தான் அவரோட வீடியோ பாருங்கள் அவர் இல்லை இப்போது ஆனால் இருந்தாலும் பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் தயவுசெய்து இதோட நிப்பாட்டுங்க இதுக்கப்புறம் தொடர வேணாம் ப்ளீஸ் நன்றி வணக்கம்